ஒரு வாரத்திற்குள் இலங்கையின் மருத்துவமனைகள் மூடப்படும் அபாயம் எச்சரிக்கை விடுத்துள்ள மருத்துவர். லீட்ரு எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். அடகு வைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தாயக பிரதேசங்கள் உக்கிரமடையும் நெருக்கடி, அடுத்த ஆபத்து தொடர்பில் எச்சரிக்கை. சீன வங்கிகளுக்கு கடனை செலுத்த முடியாத நிலையில் இலங்கை. காலதாமதம் செய்தால் ரணில் வெளியிட்ட தகவல். இலங்கையில் அரசு வைத்தியசாலைகளின் மருத்துவர்கள் உட்பட சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான எரிபொருள், சமையல் எரிவாயு, அத்தியாவசிய மருந்து என்பன விநியோகிக்கப்படாது போனால் இன்னும் ஒரு வாரத்தில் அரசு வைத்தியசாலைகளில் மூடும் நிலை ஏற்படும் என அரசு வைத்தியதிகாரி ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் காணப்படும் இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு அரசாங்கமே தீர்வுகளை வழங்காது அமைதியாக இருந்து வருகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயுவை விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக லிட்ரு நிறுவனம் அறிவித்துள்ளது. நாளொன்றுக்கு 120,000 வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன் களி சந்தைக்கு விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிவாயுவை தாங்கி வந்துள்ள கப்பல்களுக்கான கொடுப்பனவுகள் நேற்று முன்தினம் மாலை செலுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் எரிவாயு இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 3,500 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல்களில் உள்ள எரிவாயுவை கெரவனப்பட்டியில் தரையிறக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக லிட்ரு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எனவே தற்போது நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எதிர்வரும் சில தினங்களில் குறைவடையலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. புதுடெல்லிக்கு சென்ற இலங்கையின் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து உரையாடிய பின்னர் தமிழ் முஸ்லிம் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் உள்ள வளமுள்ள பிரதேசங்களை இந்தியா கையாள்வதற்கான வசதிகளுக்கான வாக்குறுதிகளை நேரடியாக வழங்கியுள்ளார். இதன் பின்னரே இலங்கைக்கு 1 பில்லியன் நிதியுதவி வழங்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா இலங்கையுடன் கைச்சாத்திட்டிருக்கின்றது. ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக புதுடெல்லியும் கொழும்பும் செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தாலும் முழுமையான விவரங்கள் அதில் இல்லை. ஆனாலும் டெல்லி உயர்மட்டத்திலிருந்து சில விடயங்கள் கசிந்திருக்கின்றன. எதிர்வரும் நாட்களில் எண்ணெய் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேவையான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படவில்லை. பெட்ரோலியம் துறைமுகம் மற்றும் மின்சார சபை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் முடிந்துவிட்டது என்ற காரணத்தினால் நாளை மறுதினம் முதல் சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மூட நேரிடும் எனவும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக காலவரையறையின்றி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மூட நேரிடும் என்று அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மூடப்பட்டால் இலங்கை தற்போது எதிர்நோக்கி இருக்கும் எரிபொருள் நெருக்கடி மேலும் உக்கிரமடையும் என கூறியுள்ளனர். சீனா அரசு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கடன்களின் தவணைகளை இம்முறை செலுத்த முடியாத நிலை இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி செலுத்த வேண்டிய கடன் தவணைகளை செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாக இலங்கை தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை சீனா அபிவிருத்தி வங்கிக்கு 53.596 மில்லியன் டாலர்களும் சீனா எக்ஸின் வங்கிக்கு 14 மில்லியன் டாலர்களும் அன்றைய திகதியின்படி 386.19 மில்லியன் ஜுவான்களும் செலுத்த வேண்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே இலங்கை இவ்வளவு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கங்கள் இதேபோன்ற பொருளாதார நெருக்கடியின் போது பொருளாதாரத்தை மீட்டெடுத்த பல சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். காலதாமதம் செய்வதோ அல்லது சர்வதேச நாணய நிதியத்திற்கு செய்வதையோ தவிர வேறு தேர்வு இல்லை என்றும் தாம் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதாக சமூக ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட செம்மியிலேயே ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்திற்குள் இலங்கையின் மருத்துவமனைகள் மூடப்படும் அபாயம் எச்சரிக்கை விடுத்துள்ள மருத்துவர். லீட்ரு எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். அடகு வைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தாயக பிரதேசங்கள் உக்கிரமடையும் நெருக்கடி, அடுத்த ஆபத்து தொடர்பில் எச்சரிக்கை. சீன வங்கிகளுக்கு கடனை செலுத்த முடியாத நிலையில் இலங்கை. காலதாமதம் செய்தால் ரணில் வெளியிட்ட தகவல்.